தமிழக ஹெட்ஜிங் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப் 3.0 அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயின் டோக்கன் போட்டிருந்தோம், வெப் 3.0 பேஸ்டு டோக்கன். இது வந்து நீங்கள் பை பண்ணால் ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நிறைய நண்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு வெப் 3.0னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அதை பண்ணாமே நீங்கள் இந்த காயினை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வெப் 3.0 அப்படின்னா என்ன, அது ரிலேட்டடான என்னென்ன காயின்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நான் வந்து ஒரு ஃபினான்சியல் அட்வைசர் கிடையாது, நீங்கள் வந்து ஏதாவது கிரிப்டோ பை அண்ட் செல் பண்ணுறதுல லாஸ் ஏற்பட்டால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வெப் 2.0. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 2.0 அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து சென்ட்ரலைஸ்டு. வெப் 3.0ங்கிறது டீசென்ட்ரலைஸ்டு. அது என்ன சென்ட்ரலைஸ்டு டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது, நம்ம ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் எக்ஸ்சேஞ்சஸ் எடுத்துட்டீங்க, இல்லை வசிரெக்ஸ் எடுத்துட்டீங்க, ஜியோடஸ் எடுத்துட்டீங்கன்னா, நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கேஓசி இதையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த எக்ஸ்சேஞ்சஸில் வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் பை அண்ட் செல் பண்ண முடியும். அதாவது உங்களோட பர்சனல் டேட்டாவை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பை அண்ட் செல் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு ஓனர் அப்படின்னு இருப்பாங்க, அவங்க தான் வந்து உங்களோட அந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவங்களால வந்து வாட்ச் பண்ண முடியும். பட் இதே வந்து நீங்கள் வெப் 3.0 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட் வாலெட். ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் pancakeswap, மெட்டாமாஸ்கில் வந்து யூனிஸ்வாப்பு, இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீங்கள் போய்ட்டு அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு கிரிப்டோவை வந்து பையோ இல்லை செல்லோ பண்ண முடியும். பட் ஆனால் உங்களால் வந்து இதில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களால் வித்ட்ரா பண்ண முடியும், பை பண்ண முடியும், செல் பண்ண முடியும், வித்தவுட் உங்களோட இமெயில் ஐடி எதுவுமே இல்லை. உங்கள் இமெயில் ஐடி தேவையில்லை, மொபைல் நம்பர் தேவையில்லை, உங்களோட கேஒய்சி எதுவுமே தேவையில்லை. பட் ஆனால் நீங்கள் ஃபினான்ஸ் அந்த மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும், உங்களோட கேஒய்சி, உங்களோட ஐடென்டிஃபிகேஷன், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட இமெயில், உங்களோட பர்சனல் டேட்டா எல்லாம் கொடுத்தா தான் உங்களால் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். அதுக்குன்னு ஒரு ஓனர் இருக்காங்க, அந்த ஓனர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்து அவங்களோட இதில் வந்து நம்ம அவங்க என்ன பண்ணி வைப்பாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த பேஸ்ட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு. உங்களோட இமெயில், உங்களோட டேட்டா, பர்சனல் டேட்டாலாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி நம்மளுக்கு தருவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஓனர் இருக்காங்க. அந்தந்த இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டிங்கன்னா அவங்க நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அவங்களோட ஓன் இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் அவங்களோட இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பட் ஆனால் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் தேவை கிடையாது, உங்களோட மொபைல் எதுவுமே தேவையில்லை. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ட்ரஸ்ட் வாலெட் தான். ட்ரஸ்ட் வாலெட்டில் நீங்கள் pancakeswap போய்ட்டு ஏதாவது நீங்கள் பை பண்ணுறீங்க இல்லை செல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த கோடு மட்டும், ஒரு கோடு வரும், 12 letters கோடு இருக்கும், அந்த கோடை மட்டும் நீங்கள் சேஃபாக வச்சுட்டீங்க அப்படின்னா போதும். அதுதான் வந்து உங்களுக்கு அந்த கோடு தான், அந்த கோடு மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு எவிடன்ஸ். மற்றபடி வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டா எதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை அப்படின்னா கொடுக்க வேண்டியதில்லை. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா வெப் 3.0க்கான எக்ஸாம்பிள். ஃப்யூச்சர்ஸில் இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பர்சனல் டேட்டாஸ்லாம் எதுவுமே கொடுக்காமல் இந்த மாதிரியான ஆப்பெல்லாம் வந்து ஃப்யூச்சர்ஸில் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம அந்த காயினை வந்து நம்ம இது பண்ணியிருந்தோம். ஸோ இது பேஸ்டான காயின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த காயின்ஸுடைய லிஸ்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இதில் இருக்கிறது தவிர ஒரு சில காயின்ஸும் நான் லிஸ்ட்டை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா அந்த காயின்ஸ் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. போல்கா டாட்டு, அடுத்தது குசாமா, அப்புறம் பிட்டோரண்ட் பிடிடி காயின், ஓசியன், அப்புறம் ஃபைல் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ICP, அப்புறம் சியா காயின். சியா காயின் வந்து ரொம்ப லோ ப்ரைஸ் காயின், அதுவும் நம்ம வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் லோ ப்ரைஸ் காயினில், அந்த காயின் வந்து நானுமே ஹோல்ட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஓசியன் காயின், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ICP, அதுக்கப்புறம் DOCK அப்படிங்கிற ஒரு காயின். ஸோ இந்த காயின் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வெப் 3.0 இருக்கக்கூடிய காயின்ஸ். வேணும் அப்படின்னா அதை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வெப் 3.0 காயின். நான் இதில் ரீசெண்டாக பை பண்ணது இந்த சேட்டோ டோக்கன். இது வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்த டோக்கன். இப்போ அது கூட நம்மளுக்கு
50% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதையும் நம்மளோட டெலிகிராமில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பப்படும் நண்பர்கள் வந்து இதையெல்லாம் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுனா பை பண்ணிக்கோங்க. இதுதான் Web3O அப்படிங்கிறது. வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே வந்து ஃபினான்ஸ், வசிரக்ஸ், ஜியோடஸ் அதோட லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.